கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக்பாஸ் சீசன் டூவில் ரொம்பவே முக்கியமான கண்டஸ்டண்ட்டாக இருந்து ரெட் கார்டு வாங்கி வெளியே போனவர் அப்படின்னா மகத்தா சொல்லலாம். மகத்தா அவர்கள் மங்காத்தா, ஜில்லா, வந்தா ராஜாவாக தான் வருவேன் இந்த மாதிரியான படங்களெல்லாம் நடிச்சிருக்காரு. பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவருக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமாக வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சக கண்டஸ்டன்ஸுங்க கூடயும் பயங்கரமாக சண்டை போட்டாரு. அது தொடர்ந்து அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பிச்சாங்க. இருந்தாலும் அவருக்கான ஃபேன் பேஸ் வந்துட்டு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது யாசிக்கு ஆனந்த லவ் பண்ணுற விதமாக தான் வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவருக்கு ஏற்கனவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னும், பிரச்சி மிஸ்ரா அப்படின்ற மாடல் தான் அவங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை தொடர்ந்து உங்களுக்கு கல்யாணமும் முடிஞ்சது. இன்னொரு பக்கம் யாசிக் ஆனந்த் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க மகத் வந்துட்டு தன்னுடைய லவ் அக்செப்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் கடந்து வந்ததுக்கப்புறம் இப்போ மகத் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து போட்டிருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கிறத வி ஆர் பிளஸ்டு வித் அனதர் லிட்டில் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு மே 2021 காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காரு. கூடவே பிரச்சி மிஸ்ராவுக்கும் தேங்க்யூ சொல்ற மாதிரி பெஸ்ட் கிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு லவ்யூன்னு போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2-3 பிக்ஸையும் ஷேர் பண்ணி இருக்கிறாரு. அதில் அவங்களுடைய மனைவி வந்துட்டு கர்ப்பமாக இருக்கிறதாகவும் அவங்களுக்கு கட்டிப்பிடிச்சு கிஸ் பண்ணுற மாதிரியும் மகத் வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. இது மகத்தோடைய ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இதை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சும் வந்துகிட்டு இருக்காங்க. இதே போல் இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா, அதே பிக்பாஸ் சீசன் டூவில் ரொம்பவே ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக வளம் வந்தாங்க யசிகா ஆனந்த். அவங்களுக்கு இப்போ ஒரு படம் கமிட் ஆகியிருக்கிறதாகவும் அதற்கான பூஜை போட்டு தொடங்கி வச்சிருக்கிறார் ஒரு அமைச்சர் அப்படின்னும் தகவல் வெளியாயிருக்கு. இதனால யசிகா ஆனந்த் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. இயக்குனர் மற்றும் நடிகரான எஸ்ஜே சூர்யா கூட சேர்ந்து யசிகா ஆனந்த் வந்துட்டு ஒரு படம் கமிட் ஆகியிருக்காங்க. இந்த படத்தை முத்துன கத்திரிக்காய் அப்படின்ற படத்தை இயக்குனர் வெங்கட்ராகவன் தான் வந்துட்டு எடுக்கிறாங்க. இதுக்கு கடமையச்சை அப்படின்ற பேரும் இருக்கு. இது கண்டிப்பாக முத்துன கத்திரிக்காயோடைய 2வது பாகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் நெட்டிசன்களும் கமெண்ட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. எஸ்ஜே சூர்யா அவர்கள் கடைசியாக மான்ஸ்டர் அப்படின்ற படத்தில் பிரியா பவானி சங்கரோட சேர்ந்து நடிச்சிருப்பார். இதுக்கப்புறம் அவர் நெஞ்சம் மறப்புதலை, மாநாடு, உயர்ந்த மனிதன், பொம்மை அப்படின்ற மாதிரியான படங்கள்லையும் நடித்து வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி யசிகா ஆனந்த் அவர்கள் வந்துட்டு மகத்தோட சேர்ந்து இவன் தான் உத்தமான் அப்படின்ற படத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல புது படம், அதுவும் எஸ்ஜே சூர்யாவோட சேர்ந்து நடிக்க போற படம் அப்படின்றது யசிகா ஆனந்துக்கு டபுள் சந்தோஷம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோடைய பூஜையை அமைச்சர் கடம்பூர் ராஜ் வந்து பண்ணி தொடங்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. இதனுடைய போட்டோஸ் எல்லாமே இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.